வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த விட நம்ம என்ன தகவல் தெரிஞ்சுக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அந்த கல்லூரி மாணவர் சேர்க்கை நாளையிலிருந்து பார்த்தீங்கன்னா தொடங்குது. ஸோ இது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், கலை அறிவியல் கல்லூரின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த கல்லூரிகளில் நாளை முதல் நீங்கள் இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கலாம். மாநில அரசு கட்டுப்பாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 14 யூனிவர்சிட்டி இருக்குது. அந்த 14 யூனிவர்சிட்டிக்கு கீழே கிட்டத்தட்ட ஒரு 143 அரசு கலைக்கல்லூரி, அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது. ஸோ இதுக்கு எப்படி வந்து விண்ணப்பிக்கணும், இந்த விண்ணப்பிக்கும் முறை வந்து எப்படி அப்படின்னு சொல்லி கல்லூரி கல்வி இயக்குனர் ஒரு அறிவிப்பு வந்து நீ கொடுத்துருக்காரு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவனாசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கவுன்சிலிங், இன்ஜினியரிங் கவுன்சிலிங், மெடிக்கல் காலேஜ் கவுன்சிலிங், ஸோ கவுன்சிலிங் சம்மந்தப்பட்டமாக எல்லா அப்டேட்டும் உடனுக்குடன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதாவது இன்றைக்கி வெளியான அப்டேட் பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை 2021 கல்லூரி கல்வி இயக்கம் சென்னை இளநிலை படிப்பு, அதாவது அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ், அதாவது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா 12th முடிச்சுட்டு இந்த மாதிரி யூஜி வந்து ஜாயின் பண்ணுவோம். ஸோ அந்த யூஜிக்கு என்ன மீனிங்னா அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா. யூஜிங்கிறது அண்டர் கிராஜுவேட், அதாவது 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு ஒரு டிகிரி வந்து படிப்போம். இந்த ஒரு டிகிரியோடைய டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ், சரிங்களா. ஸோ அதில் தமிழகத்தில் உள்ள 143 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள இளநிலை பட்டப்படிப்பு 1ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கை 2021-22 விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. ஸோ நீங்கள் எந்த வெப்சைட்டில் வந்து அப்லோட் பண்ணணும், அதாவது அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.tncasa.in என்ற இணையதள முகவரிகளில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பதிவு செய்யலாம். இப்போ பிஎஸ்சியில் நீங்கள் என்ன கோர்ஸ் எடுக்கிறீங்க, அதேமாதிரி பிஏல என்ன கோர்ஸ் எடுக்கிறீங்களே, பிகாமில் என்னென்ன கோர்ஸ் எடுக்கிறீங்க, ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க இயலாத மாணவர்கள் கல்லூரி உதவி மையங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவோம், ஏஎஃப்சி மூலமாகவும் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா இம்மையங்களில் பட்டியல் மேற்குறித்த இணையதள முகவரியில் வெளியிடப்பட்டுள்ளது. அனைத்து ஏஎஃப்சி மையங்களிலுமே போதிய அளவில் கொரோனா தடுப்பு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த கவர்மெண்ட் காலேஜ் அட்மிஷனுக்குனே தனியாக வந்து ஏஎஃப்சி சென்டர் அப்படின்னு வந்து சொல்லுவோம், அதாவது அட்மிஷனுக்கே வந்து பார்த்திங்கன்னா தனியாக வச்சுருக்காங்க. அதில் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்லூரிக்கு விண்ணப்ப கட்டண விவரம், நீங்கள் காலேஜில் அட்மிஷன் போடுற மாதிரி இருந்தால் அதுக்கான அந்த கட்டண விவரங்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ விண்ணப்ப கட்டணம், சரிங்களா, இப்போ நீங்கள் கவர்மெண்ட் காலேஜில் அப்ளை பண்ணுறதுக்கு அந்த விண்ணப்ப கட்டணம் அப்ளிகேஷன் காஸ்ட் வந்து 48, பதிவு கட்டணம் அதாவது பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2, ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 50. இந்த சைடு பார்த்தீங்கன்னா எஸ்டி எஸ்சி பிரிவினராக இருந்தால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கட்டணமும் இல்லை, ஆனால் வந்து பதிவு கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா 2 அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பம் மற்றும் பதிவு கட்டணம், விண்ணப்ப கட்டணம் மற்றும் பதிவு கட்டணத்தை விண்ணப்பதாரர்கள் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் மூலம் இணையதள வாயிலாக செலுத்தலாம். இணையதள வாயிலாக கட்டணம் செலுத்த மாணவர்கள் கல்லூரி சேர்க்கை உதவி மையங்கள், அதாவது டைரக்டரேட் ஆஃப் காலேஜ் கேட் எஜுகேஷன் சென்னை 6 என்ற பெயரில் 26/7/2021 அன்று அல்லது அதற்கு பின்னர் பெற்ற வங்கி வரவிலை அல்லது நேரடியாகவும் செலுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாணவர் சேர்க்கை வழிகாட்டி மற்றும் கால அட்டவணை மாணவர்கள் மேற்குறித்து இணையதளங்கள் வாயிலாக அறிந்து கொள்ளலாம். ஸோ அந்த டிஎன் காசா சொன்ன பார்த்தீங்களா, அதில் போய் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இணையதளம் வாயிலாக விண்ணப்ப பதிவு செய்ய துவங்கும் நாள், ஸோ நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். 26/7/2021 இணையதள வாயிலாக விண்ணப்ப பதிவு செய்ய இறுதி நாள், அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு 10/8/2021, அதாவது August 10 லாஸ்ட் டேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா நாளிலேருந்து நீங்கள் அட்மிஷன் போட ஆரம்பிச்சிருங்க. அட்மிஷன் போகிறதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் வேணும்னு சொல்லி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இதான் அப்டேட்டு. வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணவனாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வைங்க. நன்றி.